என்னடி தனியாக பேசிக்கொண்டு இருக்கிறே? ஆ, வந்துட்டியா? ஆமாம் ஆமாம், குட் மார்னிங். குட் மார்னிங்டி. அது டீச்சர் சொன்னாங்க தானே நேற்று படிச்சுட்டு வந்த எதிர்காலத்து சொற்களை இங்கே கேட்குறேன்னு சொல்லி? ம், சொன்னாங்க தான், நான் தான் படிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் சொல்ல சொல்ல எதிர்ச்சல சொல்கிறியா? சரி, நீ ஒரு வசனத்தை சொல்லு, அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், எதிர்ச்சல நான் சொல்கிறேன். மாலா, நான் தமிழ் கோப்பியை ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன்டா. என்னத்துக்கு தமிழ் கோப்பி எனக்கு? டீச்சர் எழுப்பி கேள்வி கேட்பாங்கடா. டீச்சர் கேட்டால் அதை சமாளிச்சுக்கலாம். ஆ, நீ படிச்சுட்டு வந்த தானே? நான் எழுதவே இல்லை கோப்பியில். உனக்கு பயமா இல்லையா? பயமா எனக்கா? இல்லையே இல்லை. என்னமோ சொல்கிறேன், எனக்குண்டா பயமாக தான் இருக்குது. ரோஜா படிச்சுட்டு வந்தி, இப்போ அவகிட்ட போய் கேட்போம். ஸ்கூல்கிட்ட வந்துட்டோண்டா. மாடி கிளாஸில் போய் உட்காந்துக்கணும், பெல் அடிக்க போகுது. பாரு பப்பு மாலன் வந்து கேட்குறாங்க. ரோஜா, நான் கோப்பியை ஸ்கூலில் வச்சுட்டு போயிட்டேன். நேற்று படித்தது சொல்லித்தரியா? டீச்சர் இன்றைக்கு கேள்வி கேட்குறேன்னு சொன்னாங்க தானே? ரெண்டு பேரும் சேர்ந்து சரி சொல்லித்தாங்க. இப்படி சரி நான் பாடமாக்கிட்டேன்டா, போதும். பப்பு, இங்க வாவை விளையாடுறதுக்கு. இல்ல, அவன் டீச்சரை சமாளிச்சுப்பானா? ஆமா ஆமா, அவன் பாய் மட்டும்தான். பயமா உனக்கு? இல்லையே. கடவுளே, டீச்சர் என்கிட்ட கேள்வி கேட்டுட கூடாது. என்னமோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு, அதெல்லாம் உனக்கு கேட்டுட்டோம். How are you students? Fine teacher. நேத்து எல்லாருக்கும் எதிர்காலத்து சொற்களை படிச்சு தந்த நினைவிக்குதா? ஆமா டீச்சர், படிச்சுட்டு வந்தோம். ஓகே, ரெண்டு ரெண்டு பேரா முன்னுக்கு வந்து சொல்ல ரெடியாங்க? நானும் படிச்சேன் டீச்சர். ஐயோ, என் கை காலெல்லாம் நடுங்குதே. ஏன், உனக்கு வேர்க்குது? இல்லையே. மீனா, பப்பு முன்னுக்கு வாங்க, வந்து சொல்லுங்க பாப்போம். வா மீனா, நானும் நீ போவோம். எதிர்கருத்து சொற்கள். அண்மை. ஆக்கம். இளமை. அடே, நல்லா சொல்கிறாங்களே, பாடமாக கீக்கிறாங்கடா. பப்பும் வந்து பாடமாக்கிட்டான். அவனோட உட்காந்துருந்தா கூட நான் பாடமாக கீக்கலாம். விளையாட போயிட்டேனே, நான் தான் மாட்டிக்க போடணும். கேட்டுச்சு உனக்கு? இலாப்பம். உயர்வு.
ஏற்றுமதி. வெரி குட், ரெண்டு பேரும் நல்லா பாடமாக்கிங்கிறீங்க, நல்ல பிள்ளைகள். தேங்க்ஸ் டீச்சர். பப்பு, நீ காப்பியை ஸ்கூலில் வச்சுட்டு போயிட்டீங்க, எப்படி பாடமாக்கின? அதுவா டீச்சர், நான் காலையில் ஸ்கூலுக்கு வந்தோடனே ரோஜாக்கிட்டே மீனாக்கிட்டேன் கேட்டு பாடமாக்கினேன் டீச்சர். வெரி குட் பாய், அப்படி தான் நிற்கணும். படிக்கிற பிள்ளைகள் எப்படினாலும் படிச்சுக்கொள்ளும், ஆனாலும் உங்களோட சாமான கவனம் வைக்கணுமே. ஓகே டீச்சர். இடத்துக்கு போயிட்டு உட்காருங்க. அடுத்ததான் யார் வர போறீங்க? அடுத்ததா சீதா மாலன்னு வாங்க பாப்போம். அவ சொன்ன மாதிரியே டீச்சர் என்ன கூப்பிட்டுட்டாங்க. சொன்ன தானே, நீ படிச்சியா? என்ன நல்ல பார்ட்னர் தான், வா ரெண்டு பேரும் ஏச்சி வாங்குவோம். நீ ஏன் படிக்காதப்போ நான் படிப்பேனா? குயிக்க வாங்க ரெண்டு பேரும் முன்னுக்கு. என்ன ரெண்டு பேரும் மோத்த மோத்த பார்த்து முடிச்சுட்டீங்க, சொல்லுங்க அப்போ குயிக்கா. சேய் மெய், கொஞ்சமா நினை வருது போலக்குது மைண்ட்ல. இந்த கொஞ்சம் காதுல விழுந்தாய்த்தான். இறக்குமதி படிக்கலையா ரெண்டு பேரும்? படிச்சோம் டீச்சர். சொல்லுங்க அப்போ அடுத்தது குயிக்கா. வெளி ஆண்டவா, எப்படி தான் படிக்க வைக்க போறனோ தெரிய வேணே. சீதா, நீங்களும் படிக்கலையா? ரெண்டு பேரும் ஒரு குட்டை இருப்பில் இருந்த மட்டைகள். சரி போயிட்டு இடத்துல உட்காருங்க. அடுத்த தயார் வர போறீங்க? ஓகே அக்கா, சொல்லுங்க பாப்போம். வெரி குட். இப்போ எல்லாருக்கும் எதிர்காத்து சொற்கள் தெரியும். மாலன், சீதா படிச்சுட்டு வாங்க, நான் நாளைக்கும் திருப்பி எழுப்பி கேட்பேன். ஓகே டீச்சர். அப்பாடா, இன்றைக்கு பாடம் முடிஞ்சிட்டு இப்படியோ தப்பிச்சிட்டோம், நாளைக்கு மாட்ட போறனோ தெரியா. ஓகே பிள்ளைகள், இன்றைக்கி பாடம் முடிஞ்சு அடுத்த பாடத்தில் சந்திப்போம். பாய் டீச்சர். தேங்க் யூ.